ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய டெஸ்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஏன் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் ரீசன். ஏன்னா வரக்கூடிய 11 kV அல்லது 33 kV டேரெக்டாக வந்து மீட்டரிங்கோ அல்லது வந்து மெஷரிங்கோ பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய 33 kV வோல்டேஜை 110 வோல்டேஜாக வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 11 kV வருதுன்னு வச்சிங்களேன். 11 kVனா வந்து இங்கே நமக்கு வந்து அவுட்புட்டில் 110 வோல்ட்னு வரும். சப்போஸ் அதை விட பாதியாக இருந்துச்சுன்னா அதை விட வந்து ரேஷியோ வந்து பாதியாக வரும், 60 வோல்ட்டாக வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட் படி தான் வந்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா வந்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டெஸ்டிங் வந்து என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, ஐஆர் வேல்யூ வந்து கம்பல்சரி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணுவாங்க, ஃபேஸ் டு கிரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து கோர் டு ஃபேஸ் டு கோர் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செகண்டரி சைடும் செக் பண்ணுவாங்க, ப்ரைமரி சைடும் செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற வோல்டேஜ் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவாங்க. அது எப்படி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி செக் பண்ணுறாங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 230 வோல்ட் அல்லது வந்து 3 ஃபேஸ் கூட நீங்கள் வந்து RYBன்னு சொல்லிட்டு 3 இன்புட்டுக்கு பார்த்தீங்க RYB அது கொடுத்து கூட நம்மளுடைய ரேஷியோ வந்து எப்படி வருதுன்னு செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் டூ நியூட்ரல் வச்சிங்கன்னா வந்து நமக்கு வந்து 0.26 சம்திங் வரும். ஏன்னா வந்து இது வந்து 110 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது நமக்கு செகண்டரியில் காட்டுது. அதனால் வந்து ப்ரைமரியில் நீங்கள் 415 கொடுத்தீங்கன்னா வந்து 0.415 சொல்லிட்டு நம்மளுடைய மல்டிமீட்டரில் செகண்டரியில் வந்து செக் பண்ணலாம். இந்த பக்கம் இருக்கிற டெர்மினல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி டெர்மினல். ஓகேங்களா? ஸ்டெப் டவுன் பண்ணி வரக்கூடிய 110 வோல்ட்டோடைய செகண்டரி டெர்மினல். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வோல்டேஜ் காட்டுது சம்திங். என்னென்னா நம்ம கொடுத்துருக்க 230 வோல்ட்னா வந்து 0.234 வரும். அதே போல் நீங்கள் RYBன்னு சொல்லிட்டு ஒரு சில இதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா RYB மூணு ஃபேஸுமே வந்து கொடுத்து செக் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த சிங்கிள் ஃபேஸ் கொடுத்து செக் பண்ணுவாங்க. ஆஸ் பர் ப்ரொசீஜராக பார்த்திங்கன்னா வந்து அந்த இருக்கக்கூடிய இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா RYB அப்படி கொடுத்தீங்கன்னா மூணு ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் வந்து நமக்கு 0.415 சொல்லிட்டு அந்த ரேஷியோ படி வந்து கன்வெர்ட் ஆகி காட்டும். இதுதான் வந்து பேசிக்காக பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸு. பட் ஐஆர் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தேவையான எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் மல்டிமீட்டர் இருந்தாவே போதும். நம்மளுடைய ப்ரைமரியில் வோல்டேஜ் கொடுத்துட்டு அந்த ரேஷியோக்கு படி வந்து 110 வோல்ட்டில் வந்து கன்வெர்ட் ஆகி வருதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக புரியும். ஒவ்வொரு ஃபேஸுக்கு வந்து தனித்தனியாக போடுறாங்க. பட் 3 ஃபேஸ் சப்ளை இருந்தால் டேரெக்டாக கூட கொடுத்து நீங்கள் பண்ணலாம். RYBன்னு சொல்லிட்டு 3 ஃபேஸை கொடுத்துட்டு நம்மளுடைய மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இப்போ வந்து நம்மளுடைய இன்கமிங் வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. 234 வருகா வருது பாருங்கள். அப்புறம் வந்து செகண்டரி வோல்டேஜ் வந்து செக் பண்ணுவோம் எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2.390 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்களா. இது என்னென்னா வந்து அந்த 110 வோல்ட் ரேஷியோவை பற்றி ரேஷியோவாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 230 காட்டாது. ஏன்னா அந்த 11 kV இன்கமிங் ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து 230. அந்த ரேஷியோ படி வந்து 110 வோல்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும்போது 2.39 வோல்ட்டு தான் வந்து காட்டும் மல்டிமீட்டரில். இதுதான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பண்ணக்கூடிய பேசிக் டெஸ்டிங்ஸு. அதெல்லாம் வந்து இந்த மெகர் அடித்து வந்து ஐஆர் வேல்யூ வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அக்ராஸாக போட்டுட்டு கிரவுண்டு ஃபேஸ் அப்புறம் வந்து செக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் செக் பண்ணுவாங்க. இதுவும் அதே போல் தான் வந்து நம்ம வந்து டெராஹோம் அல்லது வந்து மெகாஹோம் இருந்தாலே வந்து ஓகே தான். இதில் பார்த்திங்கன்னா வந்து 1000 GHz ஓப்பன் லூப் ஆகிடுச்சு. எந்த ஒரு பாடியும் ஆகலை, எந்த ஒரு கண்டினியூட்டியும் ஆகலை கிரவுண்டுக்கு. எந்த நல்ல இன்சுலேஷன் வந்து நல்லா பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேஸுக்கு வந்து போட்டு பார்ப்பாங்க கிரவுண்ட் டு எர்த்துக்கு. அதே போல் செகண்டரிக்கும் போட்டு பார்ப்பாங்க. செகண்டரி கோர் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து செக் பண்ணுவாங்க. ப்ரைமரிட்டு செகண்டரி செக் பண்ணுவாங்க ஏதாச்சும் வந்து இன்டர்னலாக ஏதாச்சும் இருக்கான்னு. அப்போயும் வந்து இன்சுலேட்டடாக ஐசோலேட்டடாக தனியாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான், பட் அது வந்து மேக்னெட்டிக்கலி கப்பிள்டு. ஓகேங்களா? நம்மளுடைய நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான், பட் ஸ்டெப் டவுன் பண்ணி காட்டுது. எலக்ட்ரிக்கலாக வந்து எந்த ஒரு கான்டாக்ட் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து இந்த டெஸ்டிங் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இன்டர்னலாக எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, கரெக்டாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் வந்து செகண்டரி கோர் டு கோர் அந்த செகண்டரி வருது பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு, அதையும் வந்து செக் பண்ணுவாங்க எர்த்துக்கு போட்டு. செகண்டரியோடைய லைனை வச்சுட்டு எர்த்துக்கு, அப்புறம் RYB மூணு ஃபேஸ் அவுட்புட் வருது பார்த்தீங்களா 110 வோல்ட்டு ஏசி, அதையும் வந்து கோரில் போட்டு செக் பண்ணுவாங்க. அப்போயே வந்து ஓப்பன் வந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நல்ல கண்டிஷன் தான், மெகாஹோமில் இருக்குது. ஓகேங்களா?
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக வந்து நம்ம பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸ். பட் என்கிட்ட சிடி கரண்ட் இன்ஜெக்ஷன் டெஸ்டிங் வீடியோ இல்லை, பட் ஃபியூச்சரில் எடுத்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இதே அதே போல் தான் வந்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, இதில் வந்து வோல்டேஜ் வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.